राधे कृष्णा, जय बोलो श्री नाथ भगवान की जय। जय बोलो भक्तमाला संत नाभादास जी महाराज की जय। जय बोलो भक्त प्रिया दास जी महाराज की जय। जय बोलो गिरिधर लाल धासी श्री नाथ गोपी संत नीरा माता की जय। जय श्री राम। भगवान भक्तवत्सलन अभी नया प्रूफ उन्द भक्ता मेल अव प्रीति அவனை பத்தி பேசுறதை விட அவனுடைய பக்தர்களை பத்தி பேசினா அவனுக்கு அவ்வளவு ஆனந்தம். எவ்வளவு ஆனந்தம் அப்படின்னா, அந்த பக்தாவளை பத்தி பேசினோம்னா அவ இடத்துலயே கொண்டு போய் நம்மளை உட்கார வச்சுடுவான். இன்னைக்கு அப்படி ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கேன். ராமனுக்கு ரொம்ப பிரியமான ஒரு பக்தனுடைய அவதாரஸ்தலம் பத்ராச்சலம். பத்ராச்சலம் அப்படின்னே உங்க எல்லாருக்கும் வந்து பத்ராச்சல ராமதாசர் அதான் முதல்ல ஞாபகம் வரும். ஆனா பத்ராச்சல ராமதாசர் பத்ராச்சலத்துல பிறந்தவர் இல்லை. பத்ராச்சலம் பக்கத்துல இந்த டெரிட்டரிக்குள்ள தாசில்தாரா இருந்தார், பாலமஞ்சா அப்படின்ற ஒரு இடம். இன்னைக்கு பத்ராச்சலத்துல இருந்து போற வழியில இருக்க ஒரு சின்ன டவுன் இது. அங்க தாசில்தாரா போஸ்டிங்ல இருந்தவர் தான் கோபண்ணா. அவர் தான் பின்னாடி பத்ராசல ராமதாசர் ஆனார். அப்ப யாருடைய பர்த் பிளேஸ், எந்த பக்தமாலா வைபவத்தை இப்ப நாம் அனுபவிச்சுருக்கோமோ, எந்த பக்தமாலா வைபவத்தை ஒருத்தர் அழகா எழுதினாரோ, எஸ் நாபாஜி மகராஜ், அவர் பிறந்த ஊரு பத்ராச்சலம். போனதால் எனக்கு நாபாதாசியோட சரித்திரம் முன்னாடி வாசிச்சிருக்கேன், சொல்லியிருக்கேன். இதோட ரெண்டு தடவை நான் பத்ராச்சலம் வந்திருக்கேன். ஆனா அப்பெல்லாம் பெருசா ஞாபகம் வரல. ஆனா இப்பதானே நீரா மாதா சரித்திரம் குரு பூர்ணிமால ஆரம்பிச்சோமா, ரைட்? அந்த குரு பூர்ணிமாலேருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு 16-17 விஷயம் நாம சொல்லியிருக்கோம், ரைட்? அதுல ஒரு 25 நாளுக்குள்ள இருக்கு வச்சுக்கோங்களேன். இப்ப பத்ராசலத்துக்கு ராமன் வர வச்சுட்டான் பாருங்க. நாபாதாசனுடைய அப்பா அம்மாவுக்கு ரொம்ப நாள் குழந்தை இல்லாம இருந்து அவர்கள் இந்த ராமனிடத்துல பிரார்த்தனை பண்ணிதான் நாராயண் தாஸ் அப்படின்ற நாபாதாஸ் குழந்தையா கிடைச்சார். அந்த நாபாதாஸ்ஜி மகாராஜருடைய அவதாரஸ்தலத்துல உட்கார்ந்துண்டு அவர் எழுதின பக்தமாலா வைபவத்தை சொல்றேன்னா, இதை விட பாக்கியம் எனக்கு வேற என்ன கிடைச்சிடும்? இதை விட பாக்யம் உங்களுக்கு வேற என்ன கிடைக்க போறது இல்லையா? மீரா மாதா சரித்திரம் சத்தியம், பக்தமாலா சத்தியம், நாபாதாசி மகராஜ் சத்தியம், அப்புறமா பத்ராச்சல ராமன் சத்தியம் சத்தியம் சத்தியம். நிஜமாவே நினைச்சு நினைச்சு அசந்து போறேன்.
அப்பேற்பட்ட கிருபை பண்ணிட்டான். நிஜமாவே பத்ராச்சல ராமனுக்கு கடன் பட்டிருக்கேன். இப்ப கொஞ்ச மாசங்களுக்கு முன்னாடி தான் பத்ராச்சல ராமனை சேவிக்க வந்தேன். எப்ப மறந்து போயிடுது எனக்கு, ஆனா இந்த 2023 தான் வந்தேன். ஆனா இவ்வளவு அழகா இப்படி இவ்வளவு சீக்கிரத்தை கூப்பிடுவான்னு எதிர்பார்க்க, அதுவும் பக்தமாலால சொல்ல வச்சு ஆரம்பிக்க வச்சு அந்த வைபவத்தை சொல்றதுக்கு அவனுடைய சன்னிதானத்துக்கு பக்கத்துல தான் உட்காந்துட்டு இருக்கேன். இன்னைக்கு கூட ஆனந்தமா விஸ்ராந்தியா நிறுத்தி நிதானமா பத்ராச்சல ராமனை சேவிச்சுட்டு வந்துதான் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கேன். இவ்வளவு பெரிய பாக்கியம் இல்லையா? அவர் எழுதின பக்தமாலா, அதில் மீரா மாதா. இந்த மீரா மாதாவினுடைய பூர்வ ஜென்மம் மாதவி, மாதவி அப்படின்ற கோபி. அவ அம்மா சொன்னதை வச்சுண்டு கிருஷ்ணனை தவறாகவே புரிஞ்சின்றவள். ஆனா பகவான் தன்னை அவளுக்கு புரிய வைக்கிறான். எப்படி புரிய வைக்கிறான்? கோவர்தனகிரிய உத்தாரணம் பண்ணி அந்த சமயத்துல தன் வடிவழக காட்டி கொடுக்கிறான். இன்னைக்கு ராமனுடைய வடிவழக பார்க்கும்பொழுது எப்படி மயங்கியிருப்பாங்கன்னா, போக்கால தம்மக்கான்னு ஒரு அம்மாவுக்கு தான் இந்த ராமன் கிடைக்கிறான். எப்படி இருந்திருக்கும்? பகவான் அவனே நம்மளை நமக்கு அவனை காட்டி கொடுத்தா தானே உண்டு. காட்டி கொடுத்துட்டான். இதை பாருங்க, நான் இப்போ உட்காந்து எந்த ரூம்ல சொல்லிட்டு இருக்கேனோ இப்பதான் திரும்பி பார்க்கறேன். நான் இருக்கிறது பத்ராசலம் கோவில் பக்கத்துல ரூம், 2 நிமிஷம் கோவில் இங்க இருந்து. ஓகே, ஆனா நான் திரும்பி எதேச்சும் சத்தங்கம் சொல்லிட்டு திரும்பி பார்க்கறேன். அங்க ஒரு அழகான ராதா கிருஷ்ண உட்டன் மூர்த்தி இருக்கா மேல வால் ஹேங்கிங்ல, ராதா கிருஷ்ண பத்ராசலத்துல. இது என்ன லீல இது? மத்த ரூம்ல எல்லாம் எனக்கு இருக்கா இல்லையான்னு தெரியல. நாங்க நாங்க நிறைய பேர் வந்திருக்கோம், அது எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒரு ரூம்ல தங்கியிருக்கேன். நான் இப்பதான் பாக்கிறேன், சாயங்காலத்துல இருந்து இந்த ரூம்ல தான் இருக்கேன். ஆனா இப்ப கூட நினைச்சிட்டு இருந்தேன், என்னடா அது ராமனுடைய இடத்துல வந்து கிருஷ்ண லீலா சொல்றாங்க, இப்படி திரும்பி பார்த்தா இங்க ராதையும் கிருஷ்ணனுமா இருக்கா? என்னத்த சொல்றது, பத்ராச்சலத்துல ரூம்ல ராதையும் கண்ணனும். அப்பா, நாபாதாசருடைய பக்திய சொல்றதா, மீரா மாதாவினுடைய பக்திய சொல்றதா, இந்த ராமனுடைய ராதா கிருஷ்ண லீலைய சொல்றதா? எல்லாரு அவங்களுக்கு இந்த போட்டோ அனுப்புறேன், நிச்சயமா நீங்க பாருங்க, அப்ப தெரியும் உங்களுக்கு ஆமா இல்ல அப்படின்னு தோணும், ஆமாவா இல்லையான்னு தோணும். மாதவிக்கு தன் அழக காட்டி கொடுக்கறான், அசாத்தியமான அழகன். அந்த ரூபத்தை பார்த்து மோகிச்சு போய் மயங்கி விழுந்துட்டா. கோபிகைகள்லாம் அவளை எழுப்புறா, அழகா மாதவி எப்படி இவ்வளவு ஜோரான ஒரு தெய்வத்தை என் அனுபவிக்க விடாம பண்ணிட்டியேம்மா? அவன் வந்து வந்து என்கிட்ட பேசினானே, அவனை பார்க்கறதுக்கும் அவன் கூட நிக்கிறதுக்கும் ஒரு தடையும் எனக்கு இல்லவே இல்லையம்மா, எங்கேயுமே ஒரு தொந்தரவும் எனக்கு இல்லையம்மா. மாமியாரோ மாமனாரோ கணவனோ, எவ்வளவு பெரிய பாக்கியத்தை நான் அப்படி இழந்துட்டேனேமா அப்படின்னு அழகா. அதுக்கு நடுவுலேயே இந்த கிருஷ்ணன் மலையை தூக்கி நிற்கிறான், கோபிகள் சிரிக்கிறா, கண்ணன் பேசுறான், எல்லாரும் ரசிக்கிறா. கண்ணன் எல்லாரையும் பார்க்கறான், ஆனா அந்த பார்வை இவ மேல படவே மாட்டேங்கிறது. பார்வை ஒன்றே போதுமேன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பார்வை அவ மேல படமாட்டேங்கிறது. கண்ணா மன்னிச்சுடுறா அப்படின்றா. அவன் வீரனாச்சு, தீரனாச்சு,
ஏழு நாள் இவள் பார்த்துட்டு இருக்கா. ஆனா அந்த பாக்கியம் கிடைச்சதுன்னு சந்தோஷப்படுறா. நிஜமாவே அவனை பார்க்கறதே பாக்கியம் தானே, அவனை நினைக்கிறதே பாக்கியம் தானே. அவன் பெரியவன், சரி அவன் என்ன பார்க்கலனாலும் பரவாயில்ல, நான் அவனை பார்க்கறேனே. சமயத்தில் தெய்வம் பாராமுகமா இருந்தாலும் கூட நாம அந்த தெய்வத்தை பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது இல்லையா, அதுவே பாக்கியம் தானே. ஏழு நாள் பறந்து போச்சு. இந்திரனும் மழையை நிறுத்திட்டான். சரியா, இங்கெல்லாம் நல்ல மழை, பத்ராச்சலம் பக்கத்துல எல்லாம் மழை சத்தத்துக்கு நடுவில் தான் நான் உங்களுக்கு இதை சொல்லிகிட்டே இருக்கேன். அழகா மழையை நிறுத்திட்டான் இந்திரன். அகம்பாவம் அடங்கிட்டு அவனுக்கு. மாதவி வாழ்க்கையில இந்த கோவர்தன கிரி லீலா மனசுல ஆழமா பதிஞ்சுடுத்து. அப்படியே பார்த்துட்டு இருக்கா, கிரிதாரி 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 கிரிதாரி. இங்க ஆரம்பிக்கிறது அவளுடைய கிரிதாரி பஜனை. ஏன்னா இந்த கோவர்தனகிரி உத்தாரணத்துக்கு அப்புறம் கிருஷ்ணன் எல்லாரும் கிரிதாரின்னு செல்லமா கூப்பிட ஆரம்பிச்சுட்டான். பகவான் நிறைய லீலைகள் பண்ணாலும் இந்த கோவர்தனகிரி லீலா வந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய மலப்பு, அதிசயம். அப்ப இந்த கிரிதாரி கிரிதாரி கிரிதாரின்னு ஜபிக்கிறார். மழையெல்லாம் நின்றுடுத்து பகவான் சொல்றான், எல்லாரும் வெளியில போங்கோ, மழையெல்லாம் நின்னாச்சு, அவாவா வேலையை போய் பாருங்கோ அப்படின்னு. எல்லாரும் மலையை விட்டு வெளில போறா. யசோதை நந்தகோபர் எல்லாரும் குழந்தை பாத்துக்க, நான் பாத்துக்கிறேமா நீங்க தைரியமா போங்கோன்னுட்டான். எல்லாரும் போயாச்சு. இந்த மாதவி மட்டும் வெளியில போக மாட்டேங்கிறா. ஒரு ஓரமா ஒளிஞ்சு நிக்கிறா கிருஷ்ணனுக்கோட பின்பக்கத்தில். அப்ப பகவான் அவனுதான் தெரியுமே உறக்க சொல்ல, எல்லாரும் வெளில போயிடுங்கோ, ஒரு தடவை நான் மலையை வச்சுட்டேன்னா அதுக்கப்புறம் வெளியில போக முடியாது, யாரோ இருக்கிற மாதிரி எனக்கு தெரியறது, முதல்ல கிளம்புங்கோ அப்படின்னு காம்பீரியமா சொல்றான். மாதவி அழுதுட்டே நிற்கிறா, வாயை திறக்க மாட்டேங்கிறா. இவ்வளவு நாள் இந்த கிருஷ்ணானுபவத்தை இழந்துட்டேனேன்னு அவளுக்கு ஒரு ஆதங்கம், என்ன சொல்றதுன்னு தெரியல. இப்பயும் என்னமோ சம்மந்தமே இல்லாதவன் மாதிரி வேற பேசுறான். இந்த ஏழு நாள் அத்தனை பேர்கிட்டையும் உரிமையோட பேசினவன் இவ்வளவு உரிமையோட பார்க்க கூட இல்லை. பார்க்கறா மாதவி, அவ்வளவு தூரம் என்னை தள்ளி வச்சுட்டியா, அவ்வளவு தூரம் என்னை ஒதுக்கி வச்சுட்டியா, நான் உன்னுடையவள் தானே கிருஷ்ணா, நானே உன்னை ஒதுக்கினாலும் நீ என்னை ஒதுக்கலாமா, அது அப்படிதானே. சண்டை போட்டாலும் அவங்கிட்ட தானே சண்டை போடணும், முறையிட்டாலும் அவங்கிட்ட தானே முறையிடணும், கெஞ்சினாலும் கொஞ்சினாலும் அவன் தானே கதி. மாயத்தால் மீளா துயர்த்தறினும் வித்துவக் கோட்டம்மா, நீ ஆளா உணதருளே பார்ப்பன் அடியேனி. நீயே படாத பாடுபடுத்தினாலும் ஒன்னு எங்களா போடுது இல்லையா. அப்ப மாதவி அழுதன் இருக்க கிருஷ்ணன் சொல்றான், ஏ ஆறது போங்க வெளியில, காம்பீரியமா கத்தவன். அவ பாக்குறா, இந்த மட்டுமாவது பேசுறானே, நான் இன்னும் உரிமையோட பேசலையே. பகவான் குரு பெரியவா பக்தா அவெல்லாம் நம்ம கிட்ட உரிமை எடுத்துக்கிறதானே சுகம், அதானே ஆனந்தம். அப்ப ஏ
செபடி ஆடி நீ காது கேட்கல போடி வெளியில. இப்போ அது வந்துருக்கு செபடி ஆடி இந்த டி பேசுகிற உரிமை வந்திருக்கு. மாதவிக்கு சந்தோஷம் அழுக எல்லாம். ஆனால் அவன் டி அப்படின்னு சொல்றதுல இருக்க அந்த ஒரு காம்பீரியம் இருக்கு பாருங்கோ, நீ என்னுடையவள்ன்ற அந்த காம்பீரியம் அந்த டி அப்படின்ற வார்த்தையில் இருக்கு. ஆனா மாதவிக்கு இது போதலை, இது போதலை. ஏன்னா கிருஷ்ணன் தெரிஞ்சாச்சே, தெய்வம்னு தெரிஞ்சாச்சே. ஒரு இடத்துல ரொம்ப அழகா புரந்தரதாஸ் சொல்றார், அஜாமிலன்னோ அண்ணனோ விபீஷணனோ தம்மனோ, அஜாமிலனோ அண்ணனோ விபீஷணனோ தம்மனோ. அஜாமில் அண்ணன் உனக்கு அண்ணனாடா, விபீஷணன் உனக்கு தம்பியாடா, நான் மட்டும் அந்நியனோ, நான் மட்டும் நடா உனக்கு அந்நியனாடா பகவானே, நீ ஏன் இப்படி ஒதுக்கி வச்சிருக்கா அந்த மாதிரி. சரிடா நான் தப்பு பண்ணேன், அகம்பாவம் திமரு, அதுக்காக நீ எப்படி என்ன ஒதுக்கி வைக்கலாம்? குழந்தை பைத்தியகார்த்தனமாவே பண்ணிட்டு அம்மா அப்படி தள்ளி வைக்க முடியுமா? அம்மா தள்ளி வச்சா நியாயமா? அம்மானா அம்மா தானே, அப்புறம் அது எப்படி? அதெல்லாம் அவளுக்கு ஒத்துக்கல. இப்போ பகவான் பார்த்தா அவன் மனசில் எவ்வளோ மாற்றங்கள் வந்திருக்கு இல்லையா. இப்போ பகவான் சொல்கிறான், அடி மாதவி அப்படின்னு ஒரு அவள் பேரை சொல்லிட்டான். அப்படியே விம்மி வெடிச்சு அழறா மாதவி, ஆ என் பேரை சொல்லிட்டியா கிருஷ்ணா, பா இந்த பேருக்கு இப்போதான் ஒரு அர்த்தம், இந்த பேருக்கு இப்போதான் ஒரு மகத்துவம். இந்த பேர் எனக்கு வச்சு எங்கள் அம்மா எனக்கு ஒரு நல்லது பண்ணிட்டா. ஓவாயால மாதவி அப்படின்னு எனக்கு கூப்பிட்டியப்பா. ஏ மாதவி ஓடி வழியில் மாதவி கதர்ரா கிருஷ்ணா கூப்பிட்டியே, ஒரு தடவை என்ன பார்க்கக்கூடாதா? எல்லாரையும் பார்த்தியப்பா. பகவான் இப்போ காம்பீரியமாக சிரிக்கலாம், ஆசை நான் தான் சொல்லிட்டேனே, இனி இந்த ஜென்மாவில் நான் உன்னை பார்க்க மாட்டேன்னு. மாதவிக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. கிருஷ்ணா நான் என்ன பண்ணா உன் கடாட்சம் என் மேல விழும், நான் என்ன பண்ணட்டும் சொல்லு, நான் பண்ணது சரிதான், நான் வாதாடவே இல்லை. இப்ப எனக்கு உன் கடாட்சம் வேணும் கண்ணா, நான் என்ன பண்ணா அந்த கடாட்சம் என் மேல விழும். எல்லாரும் வெளியில போயிட்டா. கண்ணனும் மாதவியும் ஏகாந்தமா பேசிட்டிருக்கா. மாதவிக்கு இன்னும் கண்ணன் முன்னாடி வந்து நிற்கிற தைரியம் இல்லை, கண்ணனும் அவ பக்கம் திரும்பவும் இல்லை, ஆனால் பேசிட்டு தான் இருக்கா. மாதவிக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இந்த ஏகாந்தம் அவளை என்னெல்லாமோ பண்றது. உரிமையுடைய கண்ணன் உண்டு, கூப்பிடுற தூரத்தில் இருக்கான், நெருங்கணும் ஆனால் நெருங்க முடியலை. பார்த்து பரவசத்தில் ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கணும், முடியலை. ஏன்னா ஒரு தயக்கம், இந்த தயக்கத்தை உடச்சி ஐஷிண்டு போக வேண்டிய கண்ணனே இங்கே ஒரு தடையை போட்டிருக்கான். ஒரு தயக்கம் இருக்கும் இல்லையா, இப்போ அப்போ ஆஃபீஸ்லேருந்து வர சில குழந்தைகளுக்கு தயக்கம் இருக்கும், அப்பாட்ட போனால் திட்டுவாரோ, ஒரு தடவை திட்டிட்டாங்க அடுத்த தடவை பக்கத்தில் போகிறது பயப்படும், ஒரு தயக்கம் இருக்கும். அந்த மாதிரி இப்போ அவளுக்கு வந்து தான் பண்ண தவறுகள், கண்ணனை பற்றி பேசின விஷயங்கள் எல்லாம் அவளை தடை, அந்த தடையை அவனும் உடைக்க மாட்டேங்கிறான். ஏகாந்தம்
அவன் இருக்கா அவள் இருக்கா, ஏகாந்தம் இருக்கு. ஆனா தடை பெருசா இருக்கு, அதை மீறி அதை உடைச்சுண்டு அவளால போக முடியல. கண்ணனும் அதை உடைக்க மாட்டேங்கிறான். கெஞ்சரா, ஏகானா நான் என்ன பண்ண உன் கிருபா கட்டாட்சம் என் மேல விழும், சொல்லு பண்றேன், நீ சொல்லு கண்ணா பண்றேன். கதர்றா கண்ணன் வாய திறந்தான், காம்பீரியமா சொன்னான். என்ன சொன்னான்? நாளைக்கு சொல்றேன். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. ஜெய் போலோ பக்தமாலா சந்த் நாபாதாஸ் ஜி மகாராஜ் கீ ஜெய். ஜெய் போலோ பக்த பிரியா தாஸ் ஜி மகாராஜ் கீ ஜெய். ஜெய் போலோ கிரிதர கோபாலனா ஸ்ரீநாத பகவான் கீ ஜெய். ஜெய் போலோ கிரிதர கோபால தாசி ஸ்ரீநாத கோபி சந்த் மீரா மாதா கீ ஜெய். ஜெய் போலோ பத்ராச்சல ராமதாசரி கீ ஜெய். ஜெய் போலோ பத்ராச்சல சீதாராம சந்திரமூர்த்தி கீ ஜெய். ஜெய் போலோ பத்ர ரிஷி கீ ஜெய். ஜெய் போலோ கோதாவரி மாதா கீ ஜெய். ராதே